தமிழகத்திலே மணல் கொள்ளை என்பது கடந்த 2 ஆண்டுகள்ல மணல் கொள்ளை மட்டுமே 4,700 கோடி ரூபாய்க்கு மணல் கொள்ளை நடந்திருக்கு. அப்படி உங்க பகுதி உட்பட தமிழகத்துறை உயர்நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்றாங்க. தமிழகத்தில் 2 ஆண்டுகள்ல 4,700 கோடி ரூபாய்க்கு மணல் கொள்ளை நடந்திருக்கு. ஐஎஸ்ஆர்ஓவை கூப்பிட்டு சேட்டலைட் வச்சு காவேரி ஆற்றுங்கரை முழுவதுமே படம் பிடித்து எங்கெல்லாம் கொள்ளையடித்திருக்கின்றார்கள் என்கின்ற ஆய்வறிக்கைப்படி 4,700 கோடி. இந்த மாசம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாசத்துல இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அவர்கள் காவல்துறையினுடைய டிஎஸ்பி கிட்ட பேசுறார். என்ன பேசுறாரு? அந்த ஆடியோ வந்துச்சு, நீங்க கேட்டிருப்பேன். டிஎஸ்பி கிட்ட பேசுறாரு, சார் இந்த மணல் கொள்ளையில ஈடுபட்ட அந்த 2 பேர்த்த விட்டுருங்க, நான் தாசில்தார்கிட்ட பேசிட்டு அவரும் சரிங்கிறாங்க. தாசில்தாரு சரிங்கிறாரு, நீங்க கொஞ்சம் விட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா அப்படின்னு. ஆனா உண்மையாலுமே அந்த டெப்டி சூப்பரண்டா போலீஸ் அந்த டிஎஸ்பியை பாராட்டுங்க ஐயா. போன்லயே சொல்றாங்க அதெல்லாம் விட முடியாதுங்க, எனக்கு காவல்துறையிலும் கண்ணியமிக்க அதிகாரிகள் இருக்கின்றான். அந்த ஆடியோ கால பார்த்த ஒரு திமுக காரணமே நீங்க பிடிச்சவங்க எல்லாம் விடுங்க விடுங்கன்னு சொல்லித்தான் இன்னைக்கு 4,700 கோடி ரூபாய் மணல் கொள்ளை தமிழகத்திலே 2 ஆண்டுகள் நடந்திருக்குங்க ஐயா. நீங்க நம்ப மாட்டீங்க, தமிழக அரசுக்கு மணல் மூலமாக வந்த வருமானம் எவ்வளவுங்க ஐயா? 4,700 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியாச்சு, திருடியாச்சு. அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அபிடவிட்ல சொல்லிட்டாங்க. தமிழக அரசுக்கு மணல் மூலமாக வந்த வருமானம் என்பது வெறும் 37 கோடி ரூபாய். நீங்க நம்புறீங்கறீங்களா? எங்க பார்த்தாலும் மணல் லாரி ஓடுது, எங்க பார்த்தாலும் மணல்காரங்க லாரி தான் அந்த பகுதி எல்லாம் ஓடுது. 2 வருஷமா பார்த்து பார்த்து நீங்களும் சலிச்சு போயிட்டீங்க. இன்னைக்கு தமிழக அரசு மணல் மூலமாக எங்களுக்கு வந்த வருமானம் 37 கோடி ரூபாய் தான் சொல்றாங்கன்னா, காவேரி தாயை யார் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்க விடக்கூடாதுங்க ஐயா. காரணம், 10 தலைமுறை 15 தலைமுறை உங்களை வாழ வைத்தது காவேரி. காவேரி தாய் தாங்க ஐயா உங்களை வாழ வச்சாங்க. அதனால்தான் சோழ பேரரசனுடைய சாம்ராஜ்யம் இங்க வந்தாங்க. சோழ பேரரசனுடைய சாம்ராஜ்யம் காவேரியை சுத்தி இருந்தனால தாங்க ஐயா 1500 ஆண்டுகள் கிழக்காசியாவினுடைய அரசியலை நீங்க தீர்மானிச்சு. தமிழகம் மட்டுமல்ல, பிஜி, இந்தோனேஷியா, மலேசியா, இங்கே அமர்ந்து கொண்டு நீங்கள் சஞ்சை பகுதியில் அமர்ந்து கொண்டு 1500 ஆண்டுகள் கிழக்காசியாவுடைய அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கிருந்து சோழர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த காவிரி தாய் நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருப்பத எப்படி நீங்க டெல்டா பகுதியில் ஏத்துக்குவீங்க ஐயா? இன்னைக்கு காவிரி தாய் அழிந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அதிலே முதல் குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் தான் முதல் குற்றவாளி. எப்படி நான் சொல்றேன் ஐயா, நீங்க கேளுங்க. 1924 காவிரிக்காக ஒப்பந்தம் போடப்பட்டது. நதிநீர் எப்படி பங்கீடு செய்ய வேண்டும், அந்த ஒப்பந்தம் என்பது 50 ஆண்டுகள் கழித்து 1974 முடிவுக்கு வந்துச்சுங்க ஐயா. 74 அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்திருக்க வேண்டும். அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள், மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், காங்கிரஸிலே அதை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க, காங்கிரஸிலே காங்கிரஸ் கர்நாடகால ஆட்சியில் இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தெரியும், காங்கிரஸ் ஆட்சியை நிர்பந்தித்து தமிழ்நாட்டுக்கு நதிநீர் பங்கீட்டுல அதிகமா தண்ணியை வாங்கிட்டா எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் 1972 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 74 இந்த பஞ்சாயத்து. அப்ப நிச்சயமாக நம்முடைய ஆட்சியை இந்திரா காந்தி அம்மையார் டிஸ்மிஸ் செய்து விடுவார் என்கின்ற ஒரே காரணத்துக்காக அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நம்முடைய காவிரி உரிமையை கர்நாடகாவுக்கு 1974 விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுத்த காரணத்தினால் கர்நாடகாக்காரன் தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாம காவிரியை தடுத்து 4 அணைகள் கட்டுறாங்க. கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, சொர்ணாவதி. 4 அணைகள் தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாம 2000 ஆண்டுகளாக இந்த பகுதிக்கு வரக்கூடிய காவிரி தாயை 4 இடத்திலே கர்நாடகாவில் தடுக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. காரணம், தமிழகம் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்தது 1974. எந்த தைரியத்தில் முதலமைச்சர் அவர்கள் தன்னை ஒரு டெல்டாக்காரன் சொல்றாங்க ஐயா? எந்த தைரியத்தில், எந்த மனசுல டெல்டாக்காரன் என்று சொல்வதற்கு தமிழகத்திலே ஒருவருக்கு உரிமை இல்லை என்றால், 2 பேர்த்துக்கு உரிமை இல்லைன்னா, ஒருத்தர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இன்னொருத்தர் டி ஆர் பால். இந்த பகுதியில் யாராச்சும் சாராயாலை போட்டு பார்ப்பீங்களா? பொன் விளைகின்ற பூமியில, இந்தியாவினுடைய நெல் களஞ்சியமாக இருக்கக்கூடிய தஞ்சை பகுதியில் யாராவது சாராயாலை போட்டு நம்ம பார்ப்போமா? ஒருத்தர் சாராயாலை நடத்திக்கிட்டு டெல்டாக்காரன், இன்னொருத்தர் செவப்பு கம்பளத்தை விருந்து நடந்து கொண்டு டெல்டாக்காரர், கான்கிரீட் ரோடு போட்டு நடந்து டெல்டாக்காரர். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துரோகத்தை எப்பொழுதும் கூட நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 2வது துரோகம்,
திமுகவும் காங்கிரசும் ஆட்சியில் இருக்குது 2004 to 2014 வரை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கிறாங்க 2007 காவிரி நதிநீர் பங்கீடு எப்படி நடக்க வேண்டும் தமிழகத்திற்கு, கர்நாடகாவுக்கு, கேரளாவுக்கு, புதுச்சேரிக்கு. 2017 தீர்ப்பு கொடுத்தும் கூட 2007 அதை அரசாணை இவர்களால் வெளியிட முடியவில்லை. அரசாணை கர்நாடகா காரங்களுக்கு பயந்துகிட்டு, ஏன்னா கர்நாடகாவில் அப்ப காங்கிரஸ் ஆட்சி, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. மறுபடியும் இரண்டாவது துரோகத்தை பாருங்க, திமுக சார்பாக 12 அமைச்சர்கள் மத்திய அமைச்சரவையில் 12 அமைச்சர்கள் அமைந்திருக்கின்றார்கள். அண்ணன் உங்களுடைய MPSS பரணிமாணிக்கம் அவர்கள் உட்பட ஒரு அரசாணையில், அரசாணையில கொண்டு வந்தா தங்கையா தண்ணியை பிரிச்சு கொடுக்க முடியும். அரசாணை வராத வரைக்கும் தண்ணியை பிரிச்சு கொடுக்க முடியாது, அது கவர்மெண்ட் எஃபெக்ட் இல்ல. அரசாணையிலே கொண்டு வருவதற்கு 2018 ஒரு ஏழை தாயினுடைய மகன் நரேந்திர மோடி தேவைப்பட்டான். 2014 ஆட்சிக்கு வந்து 2018 காவேரி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அதை அரசாணையாக போட்டு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்து 5 ஆண்டுகளாக எந்த பிரச்சனை இல்லைங்கய்யா, 18 பிரச்சனை இல்லை, 19 பிரச்சனை இல்லை, 20 பிரச்சனை இல்லை, 21 பிரச்சனை இல்லை, 22 பிரச்சனை இல்லை, 23 மட்டும் எப்படி 2023 காவேரிக்கு பிரச்சனை ஆச்சு. அங்க பிஜேபி காரங்க ஆட்சியில் இருக்காங்க, பொட்டாட தண்ணியை திறந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆர்டர் போட்டாங்க ஒரு சொட்டு தண்ணீர் குறைக்கல. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் மேகதாத்துவிலே அணையை கட்டுவோம், காவிரி தண்ணி ஒரு சொட்டு கொடுக்க மாட்டோம். இதை முதலமைச்சர் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார். பெங்களூர் போறாரு, அந்த அரசியல் மீட்டிங் இந்தி கூட்டணி மீட்டிங்ல அமர்றாரு, வாயை திறந்து ஒரு கேள்வி கேட்காம தமிழ்நாட்டுக்கு வர்றார். இது நமக்கு நடந்திருக்கக்கூடிய 3வது துரோகம். நீங்க காவிரிக்கு யாரெல்லாம் தமிழகத்திலே பச்சை துரோகம் இழைத்திருக்கின்றார்கள் என்று 3 பட்டியல் எடுத்தால், பட்டியல் 1 திமுக, பட்டியல் 2 திமுக, பட்டியல் 3 திமுக, 3 திராவிட முன்னேற்ற கழகம். எந்த காரணத்திற்கும் கூட டெல்டா பகுதியிலே திமுக என்கின்ற தீய சக்தியை விவசாய பெருமக்கள் நீங்க அனுமதிக்க கூடாதுங்க ஐயா. படித்தவரா நீங்கள், நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920171 7397355117.